விஜய் டான்ஸ் பத்தி யாரும் குறைனா சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியாது. தல வேற லெவல்ல இருக்கு, தல வேற லெவல் வாரிசுன்னா அவன் மனசு கஷ்டப்படுத்த கூடாதுதான். ஆனா உண்மையா சொன்னா சரி, ஃப்ரெண்டு வந்து விஜய் ரசிகரா இருக்கான், அதனால அவன் மனசு கஷ்டப்படுவான், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ரஞ்சிதம் ப்ரோமோ பாத்தீங்களா, எப்படி ப்ரோ இருந்து? பாட்டு கொஞ்சம் கேட்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வழக்கம் போல ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு, எனர்ஜெட்டிக்காக இருக்குது சாங்கு, சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா விஜய் பாடிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், நல்லா நல்லா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தேன், ப்ரோமோ பார்த்தேன், நல்லா இருக்குது. டான்ஸ் ஸ்டெப்ஸும் ஜானி மஸ்டர் வந்து நல்லா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தளபத் 66. ஓகே, ரஞ்சிதம் சாங் ப்ரோமோ பார்த்தீங்களா, எப்படி ப்ரோ வந்து? இப்போ தான் பார்த்தேன் நான், பஸ்ஸில் ட்ராவலிங்கில் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் காட்டவும் தான் பார்த்தேன். அரபி குத்து அளவு அந்த பீஸ் அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு தெரியல, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது பார்க்கவே ஒரு அட்ராக்ஷன் பண்ணிச்சு, ஸ்டெப்பில் இருந்து எல்லாமே இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு. தலை வேற லெவலில் இருக்கு, தலை வேற லெவல் வாரிசுனா அவர் என்னான்ட்டு அவருடைய திறமையை காமிக்கிறாரு வாரிசில். அரபி குத்துல நல்லா இருந்துச்சு, டான்ஸ் ஸ்டெப்ஸில் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆச்சு, யூடியூப் ரெக்கார்டு வேற சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அந்த ஃபீல் வரல, நான் அரபி குத்துல பார்த்த ஃபீல் வந்து இதில் வரல. இப்போ இது நான் வேறு ஜானி மாஸ்டருக்காகவே டான்ஸ் பார்க்கலாம், ஏன்னா நியூ ஸ்டெப்ஸும் வந்து இப்போ எவல்யூஷன் பண்ணுறாரு, நல்லாயிருக்கு. நல்லதான் போச்சு, பக்கா பார்க்க இப்போல்லாம் போட்டதே ரெண்டு ஸ்டெப் தான் போட்டுருவேன், பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இவ்வளோ படத்தில் இருக்க பீச்சில் மாஸ்டர் பார்த்ததோட பீச்சில் கூட இதோட கொஞ்சம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. நான் எப்பவுமே விஜய் ஃபேன்னாங்களா, வெறித்தனமான விஜய் ஃபேன்னாங்களா, அதனால் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கும், அருமையாக தான் இருக்கும். விஜய் டான்ஸ் பற்றி யாரும் குறைனா சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியாது. இந்தியன் டாப் மோஸ்ட் டான்ஸர் இல்லையா, அவர் டாப் மோஸ்ட் ஹீரோ, தியேட்டர் தெரிக்கும் நினைக்கிறேன் அப்படியும் தமன் சொல்லியிருக்காரு. இருக்கு ப்ரோ, அதெல்லாம் எதிர்பார்ப்பு. ராஷ்மிகானா டான்ஸு நல்லாயிருக்கும், விஜய் சாரும் டான்ஸ் நல்லாயிருக்கும், அதுவரை நினைக்கிறோம் வந்த பாவம். அந்த ஒரு ஸ்டெப் போட்டது பார்த்தேன், ஸ்டெப்ஸ்லாம் நிறையா சூப்பராக புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் தளபதி ரசிகரா, நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். தலை டான்ஸு டான்ஸ்லாம் ஐயோ தலை வேற மாதிரி, தலை வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. கடைசியாக வந்த ஆரம்பிக்கத்தோடு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு டான்ஸ்லாம் சொல்லேன் தலை தளபதிக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் வேறு ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்க்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன். இப்போ பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. அதாவது தளபதி வேறு பாட்டிருக்காருன்ற சிங்கர் தளபதி வேறு, எல்லா பாட்டுமே தளபதி பாடினாலும் ரொம்ப ஹிட்டு தான், நல்லாயிருக்கும். ஏன்னா தளபதி வாய்ஸ்க்கு ஏற்றமாரி குத்து சங்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் ரஞ்சிதமே ஸ்டார்ட் ஆகுது, மேபி நல்லாயிருக்கும். வேறு லெவல் ப்ரோ, அவரது தலைமை பண்ணல எட்டு தான். விஜய் ரசிகரே இல்லை, அவர் வந்து சொல்லும் போது நான் விஜய் ரசிகர் நான் சொல்ல நீ ஏற்றுக்க மாட்டீங்களா, நீங்கள் தான் சொல்லவே மாட்டீங்களா. அவன் மனசு கஷ்டப்படுத்த கூடாதுதான், ஆனால் உண்மையாக சொன்னார் சரி, ஃப்ரெண்டு வந்து விஜய் ரசிகராக இருக்கான், அதனால் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ விஜய் ரசிகர் தானே சொல்லு, தளபதி பாட்டிருக்கேன் நல்லா இல்லாமல் போயிட்டுருக்கோம், நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. தளபதிலாம் அடிச்சிக்கவே முடியாது, அதோட ராஷ்மிகா வந்திருக்காங்க, அவங்களே ஐயோ வேற மாதிரி. தலை கடைசியாக மகேஷ் பாபா வச்சு பண்ண போல இதுவும் நல்ல ஒரு பாட்டு ஹிட் ஆகும். நாட்டு மலை எதிர்பார்ப்பு இருக்குது, படத்து மலை தளபதியே பாடியிருக்காரு, அப்படி இருக்கும்போது தளபதியே பாடியிருக்கும்போது வேறு லெவலில் இருக்கும், அதை கன்ஃபார்ம் பார்த்தோம். ப்ரின்ஸ்லேயே பார்த்தோம், ப்ரின்ஸ் படம் எப்படின்னா அவரேஜாக போயிருக்குன்னா அது டாப் டாப் ஏற்றுனது வந்து தமன் மியூசிக் தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாங்கும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, யாரும் கீபோர்டு வேறு உடைக்கிற லெவலில் வந்து அந்த தளபதி 66 மியூசிக் போட்டிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காரு, நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப விஜய் நடிச்சிருக்காருன்னு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ விஜய் ரசிகர் இல்லைன்றதுனால அவ்வளோ எதிர்பார்ப்பு கிடையாதுண்ணா, வேறு ஏதாவது படமாக இருந்தால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும், இதுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லைண்ணா. எப்படி இப்போ ஃபஸ்ட்டிங்கில் வந்து நான் வெயிட் பண்ணி தான் இருந்தேன், பஸ்ஸில் வந்தனால பார்க்க முடியல, நான் எப்போ வரும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் மூவிக்கு கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட் டே எப்போவுமே தளபதி படத்துக்கு ஃபஸ்ட் டே போயிடுவோம், நான் எங்கள் ஊரில் மதுரை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிடுவோம், இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட் டே போயிடுவோம். உண்மையிலுமே சொல்கிறேன், நான் தலை ஃபேனு, தளபதியும் எனக்கு பிடிக்கும், தளபதியும் எப்படி ரொம்ப பிடிக்கும் சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப எந்த அளவுக்கு வெயிட் பண்ணோம் அந்த அளவுக்கு படத்து மேலே எதிர்பார்ப்பு இருக்குது, பாட்டு மேலே எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாம் பாட்டு ஹிட் ஆகும். தலையை பண்ணலே இட்டு தான் தலைவா சொல்ல, தலையை பண்ணலே இட்டு தான் சொல்ல வேணும், அதுக்கு தலையை போய் மாஸ்தான் பரவாயில்ல, ஆறு நல்லா அது வரைக்கும் பார்க்கலாம். ஆக்சுவலாக தளபதி ஃபேன் தானே, ரொம்ப தீவிரமான ஃபேனு, படம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். 66 அப்டேட் வந்தவொடனே எனக்கு அப்படியே வந்து வம்சி படிப்புலேயும் சொல்லியிருக்காங்க, வம்சி படிப்புலேருந்து தோழா படம் எடுத்திருக்காரு, நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ மேபி நல்லா தெலுங்கு படம் எவ்வளவு நல்ல சாங், நல்ல படம், நல்லா மூவி இருந்தது. இப்போ அதை தளபதி வந்து நல்ல ஃபேன் பாய் சம்பவமாக பண்ணுவார, நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்.
ஒரு ஃப்ரெஷ் பீட்டு, புது சாங், வழக்கம் போல் இல்லாமல் ஒரு புது ஒரு பீட் கேட்குற ஃபீல் இருக்குது. சொல்லவே தேவை தலைவா, பாடியிருக்காரு அவ்வளோ தான். அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்கிறது, அது மேலே ஒன்றுமே இல்லை. வேறு லெவல், வேறு லெவல். அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது நான் ஊர் மேலே. ஒரு பாடினாலே அந்த சாங்க்கே நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்படி இருக்கும் என்னங்கிறது. அதனால் எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. தலை நான் எதிர்பார்க்குறேன், தலை நிறைய தளபதிக்கிட்டேருந்து நிறையா எதிர்பார்க்குறேன். அவருடைய திறமை என்னன்னு இந்த வாரிசில் பார்த்துருவேன் வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருந்தது. தலைவர் டான்ஸுக்கு தான் ஃபேமஸ் இது கேட்டா.